வணக்கம், நான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் ஸ்ரீராம். ஸோ நாளைக்கு அங்கே பெஸ்ட் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நெஃப்டியோட மூவ்மெண்ட் அனாலிசிஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து டெய்லி சார்ட்டில் பார்த்தேன். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு லாஸ்ட் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபால் கொடுக்குற மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு நல்ல மூவ் ஆச்சு. ஸோ நான் இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் சார்ட்டை கரெக்டாக இந்த பிரேக் அவுட் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து 490 ரீஜன்ஸில் இந்த ரீஜனில் என்ட்ரி ஆனேன். இந்த நான் வந்து 50 மூவிங் ஆவரேஜை வச்சு என்ட்ரி ஆனேன். ஸோ எக்ஸிட்டட் அரவுண்ட் 540 ரேஞ்சில் எக்ஸிட் ஆனேன். ஸோ நான் கரெக்டாக அந்த ரீஜன் எயிட் ஆகும் போய்ட்டானேன். பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆச்சு. நான் சும்மா இந்த மூவிங் ஆவரேஜ்குள்ளே இருக்கும்போது யூஸ்வலி ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும் இந்த ரீஜன் சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணி நான் போனேன். ஸோ பட் நானும் பேனிக் ஆனேன். ஸோ இந்த ரீஜன் எண்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினேன், லைக் 490 ரீஜனில். ஸோ ஒரு ஃபால் இருந்தது, அப்புறம் அடுத்தது கரெக்டாக ரிக்கவர் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரேட் இருந்தது இன்றைக்கி. ஸோ ட்ராப் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜனில் ஈஸியாக ட்ராப் ஆகிருப்பாங்க மக்கள். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்கிறது. ஸோ 5 மினிட் சார்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து இந்த ரீஜன் வந்து ஒரு ட்ராப்பாக இருக்கும். ஸோ இந்த ஃபாலில் வந்து கன்யூஸ் ஃபாலாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு சரி, இட்ஸ் கோயிங் டு பி அ செல்லிங் ப்ரெஷர்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே ட்ராப் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 468க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்மோ கொடுத்துருக்கு. ஸோ யூஸ்வலி ஃபால்ஸ் ஃபால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இமிடியட் ஃபால் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபால் வந்து இந்த ரீஜனுக்கு அப்புறம் யூஸ்வலி ஸ்லோவாக நடந்தால் அது ஓகே, ஒரு ஆல் டைட்டு ஸ்லோவாக ஃபாலாக இருக்கும். இங்கே அப்மூவ் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக போகாமல் ஒரு அப்மூவ் போயிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல திருப்பியும் நீங்கள் வந்து 480ஸில் பயர்ஸ் வந்து ட்ராக் பண்ணி மேலே மார்க்கெட் கொண்டு போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போதுன்னா, ஸ்டில் நம்ம வந்து 550 இன்றைக்கி நல்ல ஒரு 550 மார்னிங் ஃபஸ்ட் ஆஃப் நம்ம சொன்ன மாதிரி 550 வந்து நல்ல ஒரு டிகேவை பார்த்துச்சு. ஸோ ஆப்ஷன் செயின் ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம 550 கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ மார்னிங் வந்து ஒரு நல்ல ஒரு டிகே இதில் இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் 550 சி வந்து ஒரு நல்ல டிகே இருந்தது. ஸோ நான் திருப்பியும் நாளைக்கு சொல்கிறேன், மார்க்கெட் வந்து 15,500 டு லைக் 450 டு 550க்குள்ளே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். லைக்லி டு பி க்ளோஸ் அரவுண்ட் 490 ரீஜன்ஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறது ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. 490 480 ரீஜன்ஸில் மார்க்கெட் நிறைய க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் இப்போது நாளைக்காண்டி ஒரு அனாலிசிஸ். ஸோ கம்மிங் டு தி நெஃப்டி, நாளைக்கு எப்படி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் தி மொமெண்டம். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. கேப் அப்னா அரவுண்ட் 15,619-18க்கு ஓப்பன் ஆகுதுனா வெயிட் பண்ணுங்கள். ஒரு லேசாக ஒரு புல் அப் கொடுக்கும், 660 ரீஜனில் திருப்பியும் ஒரு ஃபால், பயங்கரமான ஒரு ஃபால் கொடுக்கும். 660 ரீஜன் ஹிட் ஆகுதுன்னா யூ கேன் ஃபியூச்சர்ஸை நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். ஸோ ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸை ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக இந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக வந்து 15,584 வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்து கொஞ்சம் ட்ராவல் ஆகும். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுத்து ஒரு 540 ரீஜனில் ட்ராவல் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த ரீஜன்ஸில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். 15,500 டு ஆர்எல்ஸ் 490 இந்த ரீஜனில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறையா கேப் அப்லானா க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு சே இன்ஸ்டன்ஸ் நாளைக்கு வந்து கேப் அப் ஆகாமல் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட் ஃபார் சம் டைம், கொஞ்சம் நேரம் ஐடியில் மூவ் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு புஷ்பேக் கொடுத்தாலும் 10:15 வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங் எடுக்காமல் இருக்கிறது, அல்லது 10:15க்கு அப்புறம் நீங்கள் ட்ரேடுங்க. ஒரு அப் மூவ் கொடுத்ததுன்னா இட் கேன் கோ அப் டு அகெயின் 6, நீங்கள் கண்ணு பிளைண்டாக வந்து 670-660 ரீஜன்ஸ்க்கு மார்க்கெட் ஹிட் ஆகும்போது ஒரு ஷார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 550 ரீஜன்ஸ்க்கு வந்து ஈஸியாக ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்கும்போது 550 ஈஸியாக ஹிட் ஆயிரும். ஸோ அதே வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, ஒரு 500 லெவல்ஸில் ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட். அகெயின் வந்து 450 பிரேக் ஆகுது, இந்த பாயிண்ட்டை பிரேக் ஆகி கீழே போனால் கோ ஃபார் ஏ ஷார்ட் வித் அ ஸ்டாப் லாஸ் ஆஃப் இது உங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க 500 வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் உங்கள் 25-35 பாயிண்ட்ஸ் ஓகே சொல்கிறேன், ஏன்னா நாளைக்கு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கனால ஈஸியாக ஹிட் ஆகிட்டு கீழே போயிடலாம். ஸோ அதுதான் நான் சொல்வேன். ஸோ இன்றைக்கி ட்ராப் ஆன மாதிரி கன்யூஸ் பெரிய கேண்டில், ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டில் வருது. ஸோ அடுத்த ரெட் கேண்டிலாக இருக்கும்னு நினச்சி நிறைய பேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்படி ட்ரேட் பண்ணி ஏமாந்துடாதீங்க தான் சொல்ல வரேன். ஸோ பேங்க் நிஃப்டி மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா, சரி நாளைக்கு மார்க்கெட் லைக்லி டு க்ளோஸ் ஆன்
15,500 லெவல், 450 to 550க்குள்ள தான் ட்ராவல் ஆகும், அது கீழே போகும் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால்க்கு அப்புறம் இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு அப்பமும் கொடுத்தது. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து இட்ஸ் கோயிங் டு பி க்ளோஸ் ஆன் 35,000 லெவல்ஸில், மோர் லைக்லிட்டி க்ளோஸ் ஆன் 35,000 லெவல்ஸ். ஸோ அதனால் அப் மூவ் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் அப் மூவ், 100 to 200 பாயிண்ட்ஸ் அப் மூவ் இருக்கும். அதேமாதிரி டவுன் மூவ் 200 பாயிண்ட்ஸ் கீழே தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள், 10:15 அப்புறம் டேக் யூர் ட்ரேட். ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து டபுள் எஜர் பொசிஷன் 35,300, 400 பிஇஆர்சி ரெண்டுமே நீங்கள் செல் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டுமே செல் பண்ணால் உங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கம்மிங் டு தி பெஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாக் வந்து ஆப்டெக். ஆப்டெக் வந்து நம்ம முன்னாடியே கொடுத்துருந்தோம், ஸோ ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருந்தது. பட் எஸ் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துருந்தது. ஸோ நான் இது வந்து திருப்பியும் நான் சொன்ன மாதிரி 50 மூவிங் ஆவரேஜ் ஹிட் ஆனோடனே தான் மேலே போகும், அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன். சரி திருப்பியும் இது வந்து இந்த வீக்குக்கு ஒரு நல்ல ஸ்டாக், இது இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு நல்ல அப் மூவ் கொடுக்கும். 221 வந்து உங்கள் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வச்சுக்கலாம். உங்கள் லாங் டேர்ம் டார்கெட் வந்து யூ கேன் கீப் டஸ் 240 லெவல்ஸ் வந்து திருப்பியும் மிட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். ஸோ லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ரீஜனில் ட்ராவல் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ இன்றைக்கி வால்யூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ 50 மூவிங் ஆவரேஜை ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் ஹிட் ஆகிட்டு பிரேக் ஆகாமல் இருக்குது. ஸோ நாளைக்கு 6, 7, 8 க்ராஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் அப் டு 7 on 10. ஸோ அதான் உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5% ஈஸியாக ஒரு ப்ராஃபிட், 30 to 35 ருபீஸ் உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் இஸ் ஏயூ பேங்க். ஏயூ பேங்க் வந்து ஒரு ஒரு அப் ஒரு ஃபாலுக்கு அப்புறம் ஒரு அப் 200 மூவிங் ஆவரேஜ் ஹிட் ஆகிட்டு ஸோ திருப்பியும் ஒரு அப் ட்ரெண்டை காட்டுது. ஸோ இட்ஸ் அகெயின் கோயிங் டு பி ஹிட் ஆன் 1066 ஆர் அந்த லெவல்ஸ் கிட்டாக நிறைய சான்ஸ் இருக்குது. 1150 வரைக்கும் லாங் டேர்ம் டார்கெட்டில் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக் நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கும். அடுத்த ஸ்டாக் வந்து சென்னை பெட்ரோல். சென்னை பெட்ரோல் வந்து ஒரு பொசிஷனல் பை. ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ ஏன் இந்த ஸ்டாக்னால் இது வந்து ஒரு ரேஞ்ச், ஒரு கன்யூஸ் ஃபால்ஸ்க்கு அப்புறம் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டுட்டு திருப்பியும் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபால்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ரீட்ரேஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு பெரிய சப்போர்ட் வந்து இந்த ரீஜன். ஸோ இந்த ரீஜனை கிராசஸ்னால் ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கும். ஸோ 150 வந்து ஈஸியாக ஹிட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ என்பி வெஞ்சர்ஸ் வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ட்ரை ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு பிரேக் அவுட் இருக்குது, நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ராடேக்கு இது ஒரு நல்ல ஸ்டாக், நாளைக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு கேன் கோ அப் டு 96 வரைக்கும் ஈஸியாக உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4 to 5% வந்து என்பி வெஞ்சர்ஸ் எடுத்துடலாம். கோத்ரேஜ் ஆர்கோ வந்து ஒரு நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு பொசிஷனல் பை. ஸோ நம்ம இங்கே வந்து பை கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல பை கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஒரு நல்ல அப்மூவ் கொடுத்துருந்து 596 வரைக்கும்லாம் போயிருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ திருப்பியும் அதுலேருந்து ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ் ஆகுது, ஆல்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது திருப்பியும் 500 to 600 ரேஞ்சுக்கு போகிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது 50-day மூவிங் ஆவரேஜும் 200-day மூவிங் ஆவரேஜும் கிராஸ் ஓவர் இருக்குது, கோல்டன் கிராஸ் ஓவர்னு இதை சொல்லுவாங்க. எப்போ ஒரு ஸ்டாக் 50-day மூவிங் ஆவரேஜும் 200 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆகுதோ அது வந்து கோல்டன் கிராஸ் ஓவர். ஸோ வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அதுக்கப்புறம் காட்டக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரீஜனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் டார்கெட் வந்து இன்ட்ராடேல வந்து 5, 6, 6, 10 ருபீஸ் ஈஸியாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரே நாளில் இதை வந்து திருப்பியும் ஒரு 5 to 10% வந்து அப் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ கீப் இன் மைண்ட். ஸோ இதான் நாளைக்கு ஆனி பெஸ்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் தி ட்ரேட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க் நெஃப்டி, நெஃப்டி லைக்லி டு க்ளோஸ் அரவுண்ட் 15,450 to 550. ஸோ நீங்கள் 450 சிஇயும் பிஇயும் 550 CEயும் செல் பண்ணி நீங்கள் வந்து எஜ் பொசிஷன் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு டிகே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நாளைக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி லைக்லி டு க்ளோஸ் அரவுண்ட் 35,000 to 35,500. ஸோ நீங்கள் வந்து 250 or 300 வந்து செல் பண்ணி சிஇன் பி அண்ட் சிஇ ஸ்டாக் ஸ்டாடில் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல மூவ் கொடுக்கும். இதான் நாளைக்கோட நம்மளோட பிளான்ஸ். ஸோ நீங்கள் எதாவது நேற்று ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் எதானா சொல்லணும்னு சொன்னால் பிங்க் பண்ணலாம். உங்களுக்காண்டி பெஸ்ட் ஸ்டாக்ஸ் எதாவது வேணால் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம், நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ், பை பை.